ഭൂം ക്ഷീം തത്പുരുഷായ വിദ്മകെ ഭഗ്വരതുണ്ടായ ധീമകെ തന്നോ തന്തി പ്രക്ഷോദയ ഭൂവും ആദിത്യയഷ ക്ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനിയപ്യക്ഷ രാഘവ ഗേതവ നമക. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஆறு பதினொன்று 2019 விகாரி வருடம் ஐப்பசி மாதம் 20 புதன்கிழமையாகிய இன்றைய திதி நவமி. காலை 9:32 பின்பு தசமி. நட்சத்திரம் அவிட்டம். காலை 8:58 பின்பு சதயம். நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை, மாலை 3:00 to 4:00 வரை. ராகு காலம் மதியம் 12:00 to 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 to 9:00 வரை. குளிகை காலம் காலை 10:30 to 12:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் ஆயில்யம். கரி நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 6, விதி எண் 2. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். உறுதியான உள்ளமும் உண்மையான லட்சியமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய வெளிப்படையான செயல்பாடுகளால் வெற்றியை ஈர்த்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால ஆண்களுடைய அதிகாரமும் ஆண்களுடைய தன்மானம் மிக்க கௌரவமும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். நீண்ட நாள் அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். பெண்களுடைய நியாயமான ஆசைகளும் தேவைகளும் பூர்த்தியாகும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உழைப்பு விஷயத்தில் உத்வேகம் காட்டுவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கஜலட்சுமி. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PI. மாய புன்னகையும் மந்திர சொல் ஆற்றலும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சினத்தை கட்டுப்படுத்தி பணத்தை ஈட்டக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு கலஸ்தரஸ்தானத்தில் ராசி அதிபதி சுக்கர பகவான் தனஸ்தானாதிபதி புதன் பகவானோடு சேர்ந்து புதச்சுக்கர யோகத்தோடு இருக்கிறதுனால தன பண வருமானங்கள் தாராளமாகவே அமையும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். மாணவர்களுக்கு மன மகிழ்ச்சியோடு இஷ்டப்பட்டு கஷ்டப்படக்கூடிய படிப்பின் மீது பிடிப்பு அதிகரிக்கும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் மங்களேஷாய வித்மகே என உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பவல விநாயகர். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LJ. எண்ணிய காரியங்களில் கண்ணியத்தோடு செயல்பட தெரிந்த மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு போராட்டமே இல்லாத பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும். நீண்ட நாள் கலையுலக ஆசை இன்றைய நாளில் நிறைவேறும். பொதுவாகவே ஓவியம் நடனம் பாட்டு சங்கீதத்துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அடுத்தவங்களுடைய அல்லது பெத்தவங்களுடைய அல்லது பெரியவங்களுடைய ஆலோசனையை மதித்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பக்தலிங்கம். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BI. அன்பான இதயமும் அதிகபட்ச எச்சரிக்கையும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தர்மத்தை கடைபிடித்து தன வரவை சேர்க்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தைரிய ஸ்தானத்தில் அங்காரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால மனோதைரியம் அதிகரிக்கும். வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானம் மிகுதியாகும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்களும் புதிய முதலீடு செய்யக்கூடிய முயற்சிகளும் பலிதமாகும்.
ஆகும். ஏஸ்ட்ரோ பையோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஆடம்பரம் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆகாசலிங்கம். அதிஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் KI. தனித்து நின்று ஜெயித்து காட்டக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உண்மையை நேசித்து உயர்வுகளை சந்திக்கக்கூடிய நன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சூரிய பகவான் துலாம் ராசியில், அதுவும் தைரிய ஸ்தானத்தில், சகோதர ஸ்தானத்தில் இருக்கிறதுனால மனோதைரியம் அதிகரிக்கும். சகோதர வகையில் இதனால் வரையில் இருந்த சண்டை சச்சரவுகள் விலகி சமாதானம் அதிகரிக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இருந்த வில்லங்கங்கள் விலகி சமாதானங்கள் உருவாகும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மாதுளையும் மாம்பழமும் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கமல விநாயகர். அதிஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZU. இனிமையான பேச்சும் இயல்பான சிரிப்பும் அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தார்மீக எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் செவ்வாய் பகவானும் தனஸ்தானத்தில் சூரிய பகவானும் இருக்கிறதுனால நீண்ட நாள் அரசியல் ஆசையும் நீண்ட நாள் கலையுலக ஆசையும் நிறைவேறும். ஏற்கனவே கலையுலகில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். புதிய பூமி இடம் மனை வாங்கக்கூடிய ஆசைகளும் அதற்கான முயற்சி பலிதமாகும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால இன்றைய நாளில் நெகம் வெட்டுவதை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சோடசலிங்கம். அதிஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிஷ்ட எழுத்துக்கள் LF. நேர்மையும் நேசமும் நேர்த்தியாக அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இன்மையிலும் நன்மை கிடைக்கக்கூடிய உண்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் சூரிய பகவானும் தனஸ்தானத்தில் ராசி அதிபதி சுக்கர பகவானும் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும். ஒரு சில பேருக்கு திடீர் பயணங்கள் உருவாகும். வெளிநாட்டு பயணங்களை பொறுத்தளவுக்கு இதுநாள் வரையில் இருந்த தடை தாமதங்கள் விலகும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால சிவலிங்க அபிஷேகத்திற்கு சந்தனம் அல்லது பால் அல்லது தேன் வாங்கி தருவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஏகபாதர். அதிஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் GM. நுணுக்கமான அறிவும் நூதனமான சிந்தனையும் இயல்பாகவே அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அகத்தில் உள்ளதை முகத்தில் வெளிப்படுத்தி ஜகத்தில் ஜெயிக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே லாபஸ்தானாதிபதி சுக்கர பகவான், லாபஸ்தானாதிபதி புதன் பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்து புத சுக்கர யோகத்தோடு இருக்கிறது அற்புதமான சிறப்பு. அதே சமயம் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் புதனுடைய வீட்டில் அமர்ந்து பரிவர்த்தன யோகத்தோடு இருக்கிறது பல்வேறு விதமான சிறப்புகளை கொடுக்கும். நீண்ட நாளைய ஆசைகளும் நீண்ட நாள் தேவைகளும் பூர்த்தியாகும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உணவு விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஏகதச லிங்கம். அதிஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் BI. தூய உள்ளமும் துணிவான எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வெறுப்பாக பேசியவர் முன்பு சிறப்பாக வாழ்ந்து காட்டக்கூடிய பொறுப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே குரு பகவானும் கேது பகவானும் இணைந்து கோடீஸ்வர யோகத்தோடு இருக்கிறதுனால ஆதாயங்களும் அதற்கு தேவையான அனுகூலங்களும் ஆடம்பரமான வாய்ப்புகளும் நிச்சயமாகவே அமையும். பொதுவாகவே நீங்கள் செய்யக்கூடியது சிறுந்தொழிலாக இருந்தாலும் குறுந்தொழிலாக இருந்தாலும் பெருந்தொழிலாக உருவெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் உதயமாகும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி
ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வெறுப்பு என்ற விஷயத்தை ஒதுக்கி வைப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் விபூதி விநாயகர். அதிஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிஷ்ட எழுத்துக்கள் MR. தகரத்தை கூட தங்கமாக மதிக்க தெரிந்த மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அதிர்ஷ்டமும் ஐஸ்வர்யமும் சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உபஜெய லாபஸ்தானத்தில் புதன் பகவானும் சுக்கர பகவானும் இணைந்து புத சுக்கர யோகத்தோடு இருக்கிறதுனால பொன் பொருள் பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். புதிய இரும்பு தொழில் செய்யக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். நிலக்கரி பெட்ரோல் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் அல்லது உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திடீர் உயர்வுகள் கிடைக்கும். ஆஸ்ட்ரோ வயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால முன்கோபத்தையும் சினத்தையும் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் துவாத பாலகர். அதிஷ்ட 3, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் VI. பொறுமையான குணமும் பொன்னான மனமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அன்பை வெளிப்படுத்தி அதிகாரத்தை கைப்பிடிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் சந்திர பகவானும் பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவானும் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. குடும்பத்தில் நீண்ட நாளாக இருந்து வந்த மருத்துவ தொலையிலிருந்து அதாவது நோயிலிருந்து நிவாரணம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். கல்வியாளர்கள் கனமான தனலாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை சந்திக்க முடியும். மருத்துவ துறையில் உள்ளவர்கள் மகத்தான சாதனையை நிகழ்த்த முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பவள மல்லியை தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அனுகிரக விநாயகர். அதிஷ்ட 4, அனுகூலமான வர்ணம் செந்த் நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் BI. பணிவும் துணிவும் பக்குவமாய் அமையப்பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விடா முயற்சியோடு செயல்பட வேண்டிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் புத சுக்கர யோகம் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. ஜீவனஸ்தானத்தில் ராசி அதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது அதற்கும் மேலான சிறப்பு. நினைத்த காரியமும் எடுத்த காரியமும் நினைத்தபடியே வெற்றியை சந்திக்கும். எடுத்த காரியங்களில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும். மாணவர்கள் ஆலோசனை இல்லாமலேயே படிப்பின் மீது அக்கறை செலுத்தக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் ஸ்ரீம் புவனேஸ்வரியை நம என உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பூவலிங்கம். அதிர்ஷ்ட 2, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KO. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதமும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் KRAM.